திருவள்ளூர் அருகே வாரத்திற்கு ஒருமுறை அல்லது இரண்டு முறை மட்டும்தான் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. அந்த குடிநீரும் எந்த நேரத்தில் வரும் என தெரியாததால் கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தும் கிராம மக்கள் குடிநீரை குடம் குடமாக விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எப்படி ஊருக்கு நடுவே ஒய்யாரமாக வாட்டர் டேங்க் இருந்து என்ன புண்ணியம்? விலை கொடுத்துதானே குடங்களில் குடிப்பதற்கு தண்ணீர் வாங்குகிறோம் என கிராம மக்கள் புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கோட்டைக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டிக்குப்பம், செஞ்சி அம்மன் நகர், புதுக்குப்பம், அம்பேத்கர் காலனி, நடுவூர் மாதாக்குப்பம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பொன்னேரி அடுத்த அரசூரிலிருந்து குழாய் வழியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் ஏற்றப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தண்ணீரும் எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாததால் வேலைக்கு செல்லும் பலர் தண்ணீர் பிடிக்க முடியவில்லை என தெரிகிறது. இதனால் வேறு வழியின்றி ஒரு கேன் தண்ணீர் 30 ரூபாய்க்கும், காட்டுப்பள்ளியிலிருந்து டேங்கர் லாரி மூலம் கொண்டு வரப்படும் குடிநீரை ரூபாய் 12 முதல் 20 ரூபாய் வரை கொடுத்து வாங்குகின்றனர். சில நேரங்களில் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அருகில் உள்ள கிராமங்களில் குடத்தில் தண்ணீர் எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அன்றாடம் கூலி வேலை செய்து 100-200 சம்பளம் வாங்கி பிழைப்பு நடத்தும் தங்களுக்கு மற்ற செலவுகளை சமாளிப்பதே சிரமம். அப்படி இருக்கும்போது தண்ணீரையும் காசு கொடுத்து வாங்கினால் பிள்ளை குட்டிகளை எப்படி படிக்க வைப்பது என கேள்வி எழுப்பி உள்ளனர். ஒரு நாளைக்கு வந்து ஒரு குடம் தண்ணி வந்து 12 ரூபா, ஒரு நாளைக்கு 5 குடம் 6 குடம் நாங்கள் எடுத்தது தான் 2 நாளைக்கு வரும். இவங்க வாரத்துக்கு 3 ட்ரிப் வர்றாங்க லாரிக்காரங்க. இவங்க லாரிக்காரங்க தொடர்ந்து வரல அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சுத்தமாக கிடையாது. இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என அத்தனை அதிகாரிகளிடமும் பல முறை மாறி மாறி மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். பழவேற்காடு பகுதியில் இருந்துதான் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் மூலம் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு சென்னைக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. ஆனால் பழவேற்காடு அருகேயே உள்ள மீனவர் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தண்ணீருக்காக அல்லல் படுவது அதிகாரிகளின் கண்களுக்கு தெரியவில்லையா, அல்லது இந்த தகவல் காதில் விழுந்தும் விழாதது போல் தட்டி கழிக்கிறார்களா என கிராம மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.